போதும் போதும், இங்க வாயே. அக்கா தெரியும், பாராட்டு தர கூப்பிடுறீங்க. நீங்க அன்பா பார்த்தாலே போதும்க்கா, அதுவே எனக்கு போதும். பரவாயில்ல, பக்கத்துல வா. இப்பலாம் உங்களுக்கு என் மேல அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாமா தலையும் மாமா, இப்ப பார்த்தாலும் நீங்க தான் அக்கா பக்கத்துல நிக்குமா? நான் நிக்க கூடாதா? போங்க அப்படி. போய் இல்ல சொல்லுங்கக்கா. பரவாயில்ல, சின்னத்தை கூப்பிட்டு பேசுறாங்க. தேவையில்லாத அடி பலமா விழுந்துருச்சோ, எப்படிதான் தாங்கிட்டு இப்படி தில்லா நிக்கிறீங்களோ? ஏங்க இந்த ஏற்பாடுல நீங்களே பாருங்க. அது வந்தா கிளா எல்லாம் ஆதிக்கு தானே தெரியும். என்ன இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்னதான் பண்றது? எதையாவது செஞ்சு உங்க அம்மாவை சம்மதிக்க வைப்போம். நீ வா. நீ நிஜமாவே எனக்காக வருத்தப்படுறியா இல்ல மனசுக்குள்ள சந்தோஷப்படுறியா? சந்தோஷப்படலத்த, நிஜமாவே நான் ஃபீல் தாத்த பண்ணிட்டு இருக்கேன். சொன்னா கேளுங்க அத்த. அத்த என்ன அத்த அடி பலமோ? ஆனா நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே என்னோட பிளான் தான். என்னடா இவ எப்படி இதை செஞ்சான்னு யோசிக்கிறீங்களா? ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் சொல்லட்டுமா? சிட்டில வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பதான் கூடிட்டு போகுது. அண்ணா 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 என்ன மாதிரி போயிட்டு இருக்கீங்க? அண்ணே நான் உங்ககிட்ட என்ன விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அண்ணாஜு, இந்த பேப்பரை வச்சு நீ பிளான் பண்றியா? உனக்கு வைக்கிற வேட்டு இரு. இத வச்சு என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க. ட்ரம்ப் கார்டா இது? ஒரு போ ஒரு போங்க. நீங்க அது தெரியாம எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வேற வந்துட்டீங்க. ஆமா, இதுக்கெல்லாம் நீங்க பணம் எப்படி கொடுக்க போறீங்க? இதுக்கும் நீங்க அகிலா ஆண்டி கிட்ட தான் கேக்கணும்ல?
திரும்பவும் அடி விழப்போது. ஏற்கனவே பல பலன் இருக்கிறவங்க கண்ணும் இன்னும் பழுக்க போது. வர இப்ப நம்ம வாய கொடுத்தோம் வாய பேத்துருவாங்க. இந்த துவா நகரு இப்படி வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன கூட்டம்? என்னத்த சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்களோ? அப்படியே குத்துனா பேசாம வாய் மூட்டு பாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்ல, ஒண்ணுல மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க வெட்டிங் டே விஷயமா? ஆதி சார் தான் இவங்களை அனுப்பியிருக்காரு மேடம். என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். கேட்டரிங், டெக்கரேஷன், காஸ்டியூம்ஸ் எல்லாரையும் வர வச்சு ஆதி சார் எப்பவும் போல செலக்ட் பண்ணிருக்காரு மேடம். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்காரு மேடம். அந்த லிஸ்ட் தான் மேடம் இது. நான் பண்ணக்கூடாது? ஆனா உன் புள்ள மட்டும் பண்ணலாமா? உங்க மூத்த பிள்ளையாண்டா நேக்கு ஃபோன் பண்ணி உங்க கல்யாண நாள் அன்னைக்கு கோவில்ல ஸ்பெஷல் பூஜைக்கும் அன்னதானமும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு மேடம். அந்த அன்னதானம் அப்படி சாப்பாடு தான் முக்கியம் உனக்கு. ஆதி சார் செலக்ட் பண்ணது உங்ககிட்ட காட்டி உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்க சொன்னார் மேடம். இதை பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க சொல்லுங்க மேடம். இந்தாங்க மேடம். என்னாச்சு? ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கு. என்கிட்ட சொல்லுங்க தைரியமா. அது வந்து மேடம், ஆதி சார் எதையெல்லாம் செலக்ட் பண்ணாரோ அதைத்தான் மேடம் நீங்களும் செலக்ட் பண்றீங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு ஒற்றுமை மேடம். ஆரம்பிச்சிட்டாங்கடி இவனுங்க வேற. பத்தாததுக்கு எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு ஆதிக்கு நல்லாவே தெரியும். ஆதி என்ன சொல்றானோ நீங்க அதே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்தாங்க. அப்ப நான் வரங்க மேடம். வர மேடம். போயிட்டு வாங்க கஜேந்திரன். போயிட்டு வாங்க. வாங்க வரங்க மேடம். வாங்க. நீங்க ஒண்ணு அரேஞ்ச்மென்ட் பண்ண வேண்டாம். ஆதி பாத்துப்பான். அவளை பாசறத கூட்டிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே. நான் செய்யறேன்னு வந்தா என்ன அடிப்ப? ஓடி போனவன் புள்ள பண்ணா மட்டும் உனக்கு பூரிப்பா? இதையே சாக்கா வச்சு வீட்டுக்குள்ள வந்துருவாங்களோ? வரட்டும், பாத்துக்கலாம். படி. மாமா காஃபி வேணுமா? வேணாம் பார்வதி. எங்களுக்கு வேணுமே.
வாங்கப்பா. வாடா அருண். பாய் ஐஸ்வர்யா. உட்காருங்கப்பா. வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட எல்லா மாடலுமே காமிச்சாங்க. அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதேதான் ஆண்டியும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆதி அம்மா பிள்ளையாச்சே, அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாத. உங்களுக்கு பிடிச்சிருந்ததாப்பா? எங்க கல்யாண நாளுக்காக நீ பண்ணிருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கப்பா, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். எங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக நீ ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி வெளியே இருந்தே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதுதான் எனக்கு பிடிக்கல. எங்க கல்யாண நாளை ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி உன்னையும் பார்வதியையும் வீட்டுக்கு வர வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப அது கை நழுவி போயிடுச்சாதே. ஆமா ப்ரோ, இந்த வெட்டிங் டே செலிப்ரேஷனை பத்தி அம்மா கிட்ட பேசியிருந்தோம். உங்க ரெண்டு பேர்த்தையும் வர வைக்கிறதுக்காக நாங்க மூணு பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா நீ என்னடானா, இங்க இருந்துகிட்டே எல்லா ஏற்பாடுகளையும் பக்கவா செஞ்சு முடிச்சிட்ட. நாங்க போய் அம்மா கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியல ப்ரோ. நான் வீட்டுல இல்லாதனால உங்க கல்யாண நாள் ஏற்பாட்டுல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு எல்லா ஏற்பாட்டையும் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நான் பண்ண இந்த ஏற்பாடை பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டாங்கல்ல, அது போதும்ப்பா எனக்கு. நான் எங்கிருந்து பண்றேங்கிறது முக்கியம் இல்லை, அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அம்மாவோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். அதனால நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க மாமா. சரி, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நம்ம கல்யாண நாளைக்கு ஆதி எனக்கு புடவையும் உங்களுக்கு டிரெஸ் எடுத்து கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? புடவை ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எடுக்கணும்னு நினைச்ச அதே கலரை செலக்ட் பண்ணிருக்கான். புடவை விஷயத்துல மட்டும் இல்லங்க, டெக்கரேஷன்ல ஆரம்பிச்சு கெஸ்ட் லிஸ்ட் வரைக்கும் கேட்டரிங் வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஆதி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கான். I'm really so happy. சந்தோஷமா இருக்கு. என்னங்க ஆச்சு? நம்ம வெட்டிங் செலிப்ரேஷனுக்கு ஆதி பண்ணிருக்கிற ஏற்பாடை பத்தி நான் அவ்வளவு எக்ஸைட்டடா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடனா சும்மாவே இருக்கீங்க, ஒரு ஸ்மைல் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அகிலா, நான் இன்னைக்கு ஆதிய பார்த்தேன். எங்க பாத்தீங்க? அவ வீட்ல. அவன் ஏதாவது சொன்னானா? நம்ம கல்யாண நாளுக்கு ஆதி பண்ணிருக்கிற ஏற்பாடு நினைச்சு நீ சந்தோஷப்படுற மாதிரி ஆதியும் நம்ம கல்யாண நாளுக்கு என்னென்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா ஆதி மனசுக்குள்ள இருந்த ஏக்கம் அவன் கண்ணில் தெரிஞ்சுதாக்கிலா, அதை நான் கவனிச்சேன். என்ன சொல்றீங்க? ஆதி மனசுல அப்படி என்ன ஏக்கம் இருக்கு? இத்தனை வருஷமா நம்ம கல்யாண நாள நம்ம வீட்டுல நம்ம கூட இருந்து செலிப்ரேட் பண்ண ஆதியால இந்த வருஷம் அப்படி கொண்டாட முடியாம போச்சு. யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி வெளியில இருந்து எல்லா ஏற்பாட்டை செய்யறோம் என்ன ஆதி மனசுல ஒரு வருத்தம் இருக்கா கிலா?
நம்ம கல்யாண நாளுக்கு நம்மள சேர்ந்த யார் யாரோ சந்தோஷமா இருக்கணும்னு என்னென்னமோ செய்யறோம். கிஃப்ட் எல்லாம் தரோம். ஆனா நம்ம மகன் ஆதி முழு சந்தோஷமா இருக்கானான்னு கேட்டா அவன் சந்தோஷமா இல்ல அக்கிலா. ஆதியை விடு, நம்ம கல்யாண நாளை நினைச்சு நீ முழு சந்தோஷமா இருக்கியா அக்கிலா? உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு. மனசுக்குள்ள இருக்கிற வேதனைய உன்னால வாய் விட்டு கூட சொல்ல முடியல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு உன்னை சங்கடப்படுத்துறதா நினைக்காத. வழக்கமா நம்ம கல்யாண நாளைக்கு நான் கேட்காமலேயே நீ ஏதாவது எனக்கு கிஃப்ட் கொடுப்ப. இப்ப நான் உன்ன உன்ன கேப்பேன், அத நீ எனக்கு கிஃப்டா கொடுப்பியா? என்ன கேளுங்க. நம்ம கல்யாண நாளுக்கு முத நாள் நைட்டே ஆதியும் பார்வதியும் வீட்டுக்கு வந்து தங்கி இருந்து நம்ம கல்யாண நாளை கொண்டாடிட்டு போனோம். இந்த கிஃப்ட கொடுப்பியாக்கில? நீ யோசிக்கிறது எனக்கு புரியுதாக்கில. இத நான் என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் கேட்கல, உன்னோட சந்தோஷம் ஆதியோட சந்தோஷத்துக்காக தான் கேட்கறேன். நீ மனசு வச்சா நம்ம கல்யாண நாளை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம். பிளீஸ் அக்கிலா, ப்ளீஸ். சரிங்க, அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க. அகிலா, அது நான் சொல்றதை விட நீயே சொல்லிட. ஆதிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ போன் பண்ணி சொன்னதா அவன் வருவான். ஆதிக்கு நீயே போன் பண்ணி வர சொல்ல. பேசு.